ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாதை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தினம் இரு திருக்குறள்கள் சீரீஸ்ல 8th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்ல கொடுக்கப்பட்டிருக்க திருக்குறள்களை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட நம்ம சேனல்ல பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இன்றைக்கு நாம இரண்டு குறள்களை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட பார்த்திடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொருட்பால்க்கு கீழே வர நட்பு அப்படிங்கிற அதிகாரத்தில இருந்து இரண்டு குறள்களை பார்க்கலாம். சோ இப்ப நம்ம குறள் எண் 773 பார்ப்போம். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடைய தொடர்பு. சோ இதனுடைய விளக்கம், பழக பழக நற்பண்பு உடையவருடைய நட்பு இன்பம் தருதல போல ஒரு நூலின் நற்பொருளை கற்க கற்க மென்மேலும் இன்பம் தருதலுக்கு சமமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறள் விளக்குது. அதாவது, படிக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி தரும் நூலினுடைய இன்பம் போல நல்ல குணம் உள்ளவரோடு கொண்ட நட்பு அவரோடு பழகும் போதெல்லாம் மகிழ்ச்சி தரும் அப்படிங்கிறது தான் இந்த குறள் வந்து நாம புரிஞ்சுக்கணும். சோ இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், லேர்ன் டு ஸ்க்ரால் தி மோர் யூ பாண்டர் ஸ்வீட்டர் க்ரோஸ் தி மென்டல் ஃபுட் சோ தி ஹார்ட் பை யூஸ் க்ரோஸ் ஃபாண்டர் பவுண்ட் இன் friendship with the good. இதனுடைய explanation, like learning the friendship of the noble, the more it is cultivated, the more delightful does it become. அதாவது, படிக்கும் போதெல்லாம் வளர்க்கும் நூலின் தன்மை போல பழகும் போதெல்லாம் வளர்க்கும் பண்புடையவர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய மைய கருத்து. சோ அடுத்து நம்ம இதே அதிகாரத்திலிருந்து குறள் எண் 784 பார்க்கலாம். நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற் சென்று இடித்தர் பொருட்டு. இந்த குறளுடைய விளக்கம், ஒரு நல்ல நட்பு அப்படிங்கிறது ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழ்றது மட்டும் இல்லாம தன்னுடைய நண்பர் நெறி கடந்து செல்லும் பொழுது அவருடைய தவறை சுட்டிக்காட்டி அவரை நல்வழிப்படுத்துறது தான் ஒரு நல்ல நட்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறள் விளக்குது. அதாவது, ஒருவரோட நட்பு கொள்வது அப்படிங்கிறது சிரித்து மகிழ மட்டும் இல்லாம நண்பனிடத்துல வேண்டாத செயல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது விரைந்து சென்று அவரை கண்டித்து அவருக்கான புத்திமதிகளை சொல்றது தான் நல்ல நட்பு அப்படிங்கிறது தான் இந்த குறள் வந்து நாம புரிஞ்சுக்கணும். இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், நார் ஃபார் லாஃப்டர் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் ஆல் தி பிளசன்ட் டே பட் ஃபார் ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் ஷார்ப் ரிப்ரூவிங் வென் ஃப்ரம் ரைட் யூ ஸ்ட்ரே. இதனுடைய எக்ஸ்பிளனேஷன், friendship is to be practiced not for the purpose of laughing but for that of being forehand in giving one another sharp rebukes in case of transgression. அதாவது, மகிழ்வது மட்டுமே அவசியம் இல்லை, நஷ்டம் அதிகமாகாமல் இருக்க தட்டி கேட்பதே நல்ல நட்பினுடைய அவசியம் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய மைய கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க கொடுக்கப்பட்டிருக்க இரண்டு குறள்களும் 8th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இத நீங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. உங்க எக்ஸாம்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இது உங்கள் TNPSC வெற்றிப்பாதை. தேங்க்யூ.